எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்க்க போறோம் இந்த மாதிரி கிரைம் படங்கள்ல ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ஒவ்வொரு குளூவா தேடி போவாங்க ஆனா இந்த படத்துல ஒரு கொலை நடந்திருக்கும் அதை யார் பண்ணதுன்னு நமக்கு காமிச்சிருவாங்க இந்த கொலைகாரங்க அந்த கொலையை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க எவிடென்ஸே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான கொலகாரங்க பண்ண ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேடி டிடெக்டிவ் வராங்க சுத்தமா ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது அந்த மாதிரி நிலைமையில இந்த லேடி டிடெக்டிவ் இப்படி ஒவ்வொரு க்ளூவா கண்டுபிடிச்சி எவிடன்ஸை கேதர் பண்ணி கடைசியா அந்த கொலகாரங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் அந்த படத்தோடைய முழு கதையே அந்த டிடெக்டிவ் வந்து அந்த கொலகாரங்களை கண்டுபிடிக்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல அது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன மர்டர் பை நம்பர்ஸ் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர் அவங்க யாருன்னு தெரியல ஆனா ரெண்டு பேர் கையிலயும் ஒரு கன் இருக்கு அத அவங்க அவங்களோட தலை கிட்ட வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணி சாகுறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஒன் டூ

சார் நீங்க கூட பேசுங்க சார் தூக்கம் வராது ஆனா இவன் உங்களை விட பயங்கரமா கொல்றான் சார் உடனே ஜஸ்டினும் நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அறிவு வேணும் உங்ககிட்ட அறிவு இருக்கலாம்டா ஆனா தான் அழகு இருக்கு அப்படின்னு ரிச்சர்டு சொல்றாரு சோ ஸ்கூல்ல இந்த ஜஸ்டினும் ரிச்சர்டும் ஒரு எலி போன தான் எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ ஸ்கூல்லாம் எல்லாம் முடிஞ்சு நைட் டைம் ஆகுது ஜஸ்டின் ஒரு இடத்துல தனியா உட்காந்துகிட்டு இருக்காரு பின்னாடி கன்னை வச்சுக்கிட்டு ரிச்சர்டு வரான் அப்படியே கன் பாயிண்ட்ல ஜஸ்டின பிடிச்சு கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி இங்க பாரு இந்த இடத்துலயே உன்னை ஷூட் பண்ணி சாப்பிட்டு சாகடிக்க போறேன் அப்புறம் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு அதை அழகா பிரேம் பண்ண போறேன் எவனாலையும் அதையும் கண்டுபிடிக்கவே முடியாது இதை கேட்கற ஜஸ்டின் யாரா சொன்னது நீ ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப என்ன கன் பாயிண்ட்ல புடிச்சு கொண்டு வந்தியே உன்னோட ஷூ தடலாம் தரையில இருக்கு அப்புறம் இந்த இடத்துல நல்லாவே காத்தடிக்குது சோ உன் முடி கண்டிப்பா பிச்சுக்கிட்டு என் உடம்புலயோ இல்ல தரையிலயோ இருக்கும் இதெல்லாம் தாண்டி நீ என் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க உன்னோட பிங்கர் பிரிண்ட் என் கழுத்துல இருக்கும் இதை கேட்ட உடனே கன்னை வச்சுக்கிட்டு இருக்கிற ரிச்சர்டு கையை எடுத்துடுறாரு அப்புறம் ஜஸ்டின் பார்த்து யாரு கிட்ட புழுவுற ஒரு மனுஷனோட ஸ்கின்ல இருந்து நம்மளால பிங்கர் பிரிண்டை எடுக்க முடியும் முடியாது உடனே ஜஸ்ட் நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்க இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அசால்ட்டா எடுத்துடலாம் இங்கே கொன்னா கூட அழகா நீ போலீஸ் கிட்ட மாட்டிப்பா அப்படின்னு சொல்ல அதையும் பார்க்கலாம் அப்படின்னு கன் எடுத்து இந்த ரிச்சர்டு ஜஸ்டின போட்டு தள்ளான்னு வந்து ட்ரிகரையும் அழுத்துறாரு பார்த்தா உள்ள இருந்து நெருப்பு தான் வருது இது கண் கிடையாது இது ஒரு லைட்டரு சோ ரிச்சர்டும் ஜஸ்டினும் சிரிக்கிறாங்க இப்பதான் நமக்கே தெரிய வருது ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேரும் எலி போன மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இந்த இடத்துல அவங்க மீட் பண்றாங்க இந்த ரிச்சர்ட வரைக்கும் அவரு ரொம்ப ரொம்ப அழகான அவர் எந்த ஒரு பொண்ணையும் நான் சல்ட்டா உஷார் பண்ணிடுவேன் அப்படின்னு அவரு நினைப்பாரு அதோட இவரு ரொம்ப தைரியசாலி கொஞ்சம் வசதியான ஆளும் கூட ஆனா இவரோட ஃப்ரெண்டு ஜஸ்டினு பாக்குறதுக்கு கொஞ்சம் சுமாரான ஆளு இவருக்கு யார் கூட பேசுறதுக்கு கூட ஒழுங்கா வராது ஆனா இருந்தாலும் ஜெஸ்டினுக்கு வேற லெவல் மூளை ஒரு போலீஸ் ஒரு டிடெக்டிவ்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இவரு திங்க் பண்ணுவாரு இந்த ரிச்சர்டை வந்து சும்மா தான் சொல்லுவார் உன்னை நான் இங்க போட்டு தள்ளிடுவேன் ஆனா ஜெஸ்டின வந்து ஒரு ஒருவேளை நீ என்ன போட்டு தள்ளிட்டனா என்ன நல்லா ஆகும்னு கரெக்டாக சொல்லுவாரு சோ ரெண்டு பேரோட ஆசை என்னன்னா ஒரு எவ்ரி எவிடன்ஸ் கூட இல்லாம ஒரு கொலைய பண்ணணும்னு தான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய டிடெக்டிவ் வந்தாலும் இவங்க பண்ண கொலைய கண்டுபிடிக்கவே கூடாது அந்த அளவுக்கு தெளிவா பண்ணணும் நம்ம ரிச்சர்டு ரொம்ப தைரியசாலி அவருக்கு ஆர்வம் தாங்க முடியல டே ஜஸ்டின் சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்டா இன்னைக்கு நைட்டே பண்ணலாம் என்ன சொல்ற ஆனா ஜஸ்டின் கொஞ்சம் பயப்படுவாரு அதோட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு எங்க பாரு ரிச்சர்ட் நீ பொறுமையா இரு எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால பெஸ்டா பண்ண முடியும் அட யாரா நீ சும்மா பொறுமா பொறுமன்ட்டு எவ்வளவு வருஷம் இப்படியே உட்காந்துகிட்டே இருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நைட்டு நம்ம சம்பவம் பண்றோம் நம்ம பண்றதை எவனும் கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு இவங்க ஒரு சம்பவத்தையும் பண்றாங்க அவங்க எப்படி பண்றாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஆனா அடுத்த நாள் ஆகுது போலீஸ்லாம் ஒரு வீட்டுக்கு போறாங்க முக்கியமா ஒரு லேடி டிடெக்டிவ் வராங்க இந்த ஒரு கேஸ்ல இறங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த கேஸ் முடிஞ்சதா அர்த்தம் அந்த கொலகாரம் யாருன்னு இவங்க கண்டுபிடிக்காம விடவே மாட்டாங்க சோ கையில ஒரு பீஸா பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கிரைம் சீனுக்கு வராங்க அங்க இந்த டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இவரை நம்ம ஃப்ரெண்ட் போலீஸ்னே கூப்பிடலாம் இந்த ஃப்ரெண்ட் போலீஸும் டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு ஆமா கிரைம் சீனுக்குள்ள

இருக்கு பாத்தியா இதுக்கு தான் சொன்னேன் இந்த வாமிட்ல இருந்து கொஞ்சம் சாம்பிள எடுத்துக்கோன்னு ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அடுத்த எவிடன்ஸ் கிட்ட போறாங்க பார்த்தா ஒரு ஃபுட் பிரிண்ட் சோ அதையும் டிடெக்டிவ் நோட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அப்புறமா இறந்து போனவங்களோட உடம்ப பார்க்கறாங்க ஒரு கவர்ல சுத்தி இருக்காது சோ யாரோ அந்த பொண்ண கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க அதோட அந்த பொண்ணோட ஒரு விரலையும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த கொலை பண்ண ஸ்டைல பார்க்கும் பொழுதே டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாங்க கொலை பண்ணவங்க பர்ஃபெக்டா அதை பண்ணிருக்காங்கன்னு அதோட டிடெக்டிவ்க்கு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது கொலகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு களத்துல இறங்குறாங்க சோ இறந்து போன அந்த பொண்ணோட உடம்புலயே ஒரு முடி அப்புறம் எல்லோ கலர் ரெட் கலர்ல ஒரு நூலும் இருக்கு கிடைச்ச எவிடன்ஸ் இதுதான் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பொண்ணை கொலை பண்ணது கண்டிப்பா பாய் ஃப்ரெண்டோ இல்ல ஹஸ்பண்டோ இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு கையில இருந்து வெட்டினது மோதிர வரல உடனே டிடெக்டிவோ நீ சொல்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டோ இல்ல ஹஸ்பண்டோ இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம அவனை பிடிச்சிருப்போம் ஏன்னா ஒரு கோவத்துல பண்ணிருப்பாங்க அவங்க பிங்கர் பிரிண்ட்ல அந்த பொண்ணோட உடம்புல இருந்திருக்கும் ஆனா இப்போ ஒரு பிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல யாரோ பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அதோட இறந்து போன அந்த பொண்ணோட உடம்புல ஒரு முடி இருந்ததே அது யாரோடதுன்னு தெரிஞ்சுதா இல்ல அத டெஸ்டிங் கொடுத்திருக்கோம் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும் சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இறந்து போன அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க அந்த கொலகாரங்களை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும் அப்படின்னு டிடெக்டிவும் ஒன் பை ஒன் தேடிக்கிட்டே போகும்பொழுது ஏதோ சேத்துல நடந்து வந்த மாதிரி காலடி தடங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு சோ இது எப்படின்னு டிடெக்டிவும் போலீஸ் ஃப்ரெண்டும் யோசிக்கிறாங்க வெளிய ஒரு பெரிய கார்டன் இருக்கு ஒருவேளை மழை பெஞ்சது அப்படின்னா அந்த கார்டன் சேரா இருக்கும் அந்த சேத்துல கால வச்சுட்டு விவகாரம் உள்ள வந்திருப்பான் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு இறந்து போகும் பொழுது மழையே பெய்யல இந்த ஊர்ல சரி நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலான்னு தொடர்ந்து ஒவ்வொரு எவிடன்ஸா தேடி போக ஆரம்பிக்கிறாங்க பொண்ணோட வீட்டுல பொருள்லாம் கீழே விழுந்து போய் உடஞ்சு கிடக்குது இதை பார்த்த உடனே டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த கொலகாரனுக்கும் அந்த பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அதோட அங்க ரத்த கரையும் இருக்கு சோ இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு அவன் கொலை பண்ணிருப்பான் எந்த டைம்னு தெரியலையே அப்படின்னு டிடெக்டிவ் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது நைட்டு ஒன்பதரை மணி இருக்கணும் டிடெக்டிவ் புரியல எப்படி நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற ஏன்னா கீழே பாருங்கன்னு ஒரு

போஸ்டினுட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குறாரு இனிமே அந்த பொண்ணு ஒரு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இறந்து போன அந்த பொண்ணோட உடம்புல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெட் கலர் நூல் எல்லோ கலர் நூல் அது ரெண்டுமே கார்பெட்ல இருக்கிற நூலு ஆனா அந்த மாதிரி ஒரு கார்பெட் இறந்து போன அந்த பொண்ணுடைய வீட்டுல கிடையாது மேபி அது கில்லரோட தான் இருக்கலாமா ஒருவேளை அது கில்லர் வீட்டுல இருக்கிற கார்பெட்டோட நூலா இருந்தா இவ்வளவு பிளான் பண்ண அந்த கில்லர் இதை மட்டும் ஏன் விட்டுட்டு போகணும் அதோட அந்த பொண்ணோட உடம்புல இன்னொரு ஒரு முடியும் இருந்தது அது யாரோட முடியும் அப்படின்னு கேட்க போலீஸ் ஃப்ரெண்டும் லேப் ரிசல்ட் வந்துருச்சுன்னு கொடுக்குறாரு அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க கரெக்டா இதே நேரத்தில் ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஜஸ்டினும் ரிச்சர்டும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணது இவங்க போட்டுக்கிட்டு இருந்த கிளவுஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறாங்க அப்படியே ரிச்சர்டும் ஜஸ்டின் கிட்ட வந்து நம்ம அந்த பொண்ணோட உடம்புல சில எவிடன்ஸை விட்டுட்டு வந்திருக்கோம் இதனால நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜஸ்டினும் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு நம்மலாம் மாட்ட வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த கொலையில ஒரு மிஸ்டேக் கூட நம்ம பண்ணவே இல்லை அவங்க இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கிற எல்லா எவிடன்ஸும் நம்ம வேணும்னே விட்டுட்டு போனது அந்த பொண்ணோட உடம்புல இருந்த கார்பெட்டுடைய நூலா இருக்கட்டும் முடியா இருக்கட்டும் அப்புறம் உன்னோட ஷூ தடம் இது எல்லாத்தையும் நம்ம வேணும்னே தான் விட்டுட்டு வந்தோம் அதுவும் அந்த முடிய பத்தி அவங்க தெரிஞ்ச உடனே ஷாக் ஆவாங்க ஏன்னா அது ஒரு மனுஷனோட முடி கிடையாது அது ஒரு குரங்கோட முடினு சொல்றாரு தான் டிடெக்டிவும் போலீஸ் ஃப்ரெண்டும் குரங்கோட முடியான்னு ஷாக்ல இருப்பாங்க ஏன்னா ஒரு மனுஷன் முடி கிடைச்சாலே அதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதுல குரங்கு முடியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க சோ இப்படி ஜஸ்டினும் ரிச்சர்டும் பக்காவா பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணிருக்காங்க அதையும் மீறி போலீஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா மாட்ட போறது நம்ப கிடையாது அதுக்காகவே நம்ம ஒரு ஆட செட் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆடு யாருன்னு நமக்கு போக போக தான் தெரியும் இப்போ நம்ம டிடெக்டிவ் நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபேக்ஸ்ல ஒரு ஷூவுடைய பாட்டம் வருது கொலை நடந்த இடத்துல ஒரு ஃபுட் பிரிண்ட் இருந்ததுல அது ஒரு ஷூவோட தடம் அந்த ஷூ கம்பெனியை தான் போட்டோவில் அனுப்பியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டு இந்த ஊர்ல வாங்கினது ஒரே ஒரு ஆள் தானே அந்த கொலைக்கும் அந்த பர்சனுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டிடெக்டிவும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் நேராக போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பர்சன் யாரானு பார்த்தா நம்ம ரிச்சர்டு ஸோ நீங்க தான் ரிச்சர்டா ஒரு கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட விசாரிக்கணும் என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு

எல்லாருமே சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நைட் ஃபுல்லாவே படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் எப்படின்னு ரிச்சர்ட் சொல்றாரு ஆனா நம்ம டிடெக்டிவுக்கு ரிச்சர்ட் மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க ரிச்சர்ட் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் செக் பண்ணிட்டு டிடெக்டிவ் கிட்ட சொல்றாரு அந்த பையன் ரிச்சர்ட் சொன்னது உண்மைதான் போல பிரின்சிபல விசாரிக்கும் பொழுது ஷூ காணாம போயிடுச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் அப்புறம் சம்பவம் நடந்த டைம்ல குரூப் ஸ்டடியில இருந்தான்னு அந்த பையன் சொன்னா நானும் மத்த பசங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது ரிச்சர்ட் அந்த டைம்ல அவங்க கூட தான் இருந்திருக்கான் போல ஆனா என்ன ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு வெளியே போயிட்டு வந்திருக்கான் போல சோ நம்மளும் ரிச்சர்டோட கிரெடிட் கார்டை ட்ரேஸ் பண்ணும்போதுதான் பக்கத்துல ஏடிஎம் க்கு வந்திருக்கான் பணத்தை எடுத்துட்டு பீஸா வாங்கிக்கிட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போயிருக்கான் சோ எனக்கு தெரிஞ்சு லாக்கர்ல இருந்து இவனோட ஷூவை யாரோ எடுத்துட்டு அந்த கொலைய பண்ணிருக்காங்க சோ இவனுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் சொல்றாரு இத கேட்ட டிடெக்டிவ் நீ சொல்றது உண்மைதான் ஆனா இருந்தாலும் அந்த ரிச்சர்ட் மேல எனக்கு டவுட்டாவே இருக்குன்னு சொல்றாங்க சோ அதனால ரிச்சர்ட கஸ்டடில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேக்குற விதத்துல கேட்டா அவன் உண்மையா ஒளரிடுவான் அப்படின்னு சொல்ல சோ அதுக்காக ஒரு பெரிய ஆபீசரையும் பாக்குறாங்க ஆனா ரிச்சர்டோட அப்பா பெரிய பணக்காரரு சாலிடான எவிடன்ஸ் இல்லாம ரிச்சர்டை இவங்க கஸ்டடியில எடுக்கவே முடியாது ஆனா சார் அந்த பையனோட ஷூவோட தடம் தான் கொலை நடந்த இடத்துல இருக்கு ஆனா அந்த பையன் தான் கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷூ காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கானே அதனால ஆதாரம் இருந்தா பேசுங்க இல்லனா கம்னு இருங்க அப்படினு ஓவரா பேசுறாரு பெரிய போலீஸ் சோ நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணலாம்னு யோசிக்கறாங்க ஏனா இதுக்கு மேல எவிடன்ஸ் அவங்க கிட்ட கிடையாது இந்த நேரத்துல நம்ம ரிச்சர்ட் ஜஸ்டின பார்க்க வராரு ஜஸ்டினோ ஐயோ யாராவது பாத்துற போறாங்கன்னு நைஸா வந்து ரிச்சர்ட் கிட்ட ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு டேய் ஜஸ்டினே போலீஸ் போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சாங்க எல்லாமே நம்ம பிளான் படி போகுது உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்டோம்டா நம்ம உடனே ஜஸ்டினோ அவ்வளவு சந்தோஷப்படாத நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஆடு மாற்றுற வரைக்கும் நம்ம கம்முன்னு தான் இருக்கணும் சரி ஓகேவா நைட் ஒரு மீட்டிங்க போடலாம் அது வந்து ரிச்சர்ட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் அங்க இருந்து போயிடுறாரு எங்க போறாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஆளு ஜெஸ்டினுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு இவங்களுக்குள்ள லவ் நல்லா பத்திக்கிச்சு போல இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த ரிச்சர்டும் பாக்குறாரு ஜஸ்டின் எதுக்காக அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி ரிச்சர்ட் கிட்ட சொல்ல சொல்லலன்னா ரிச்சர்டு சம அழகா இருக்காரா அதோட இந்த மாதிரி நிறைய பசங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் அவரு உசார் பண்ணிருக்காரு சோ நம்மளோட கேர்ள் ஃபிரெண்டையும் அவன் உசார் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல இவரு எதுவும் சொல்லாமலே இருக்காரு ஆனா இப்போ ரிச்சர்ட் பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு சோ யாரா கொலகாரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டிடெக்டிவ்க்கு ஒரு கால் வருது நம்ம போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் அவரு ஒரு லேப்ல இருந்து பேசுறாரு கொலை நடந்த இடத்துல ஒரு வாமிட் பார்த்தோம்ல அந்த வாமிட்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இந்த மீன் முட்டை மாதிரியான ஃபுட்டை அந்த பர்சன் சாப்பிட்டுருக்கான் ரொம்ப வில அதிகம் அதுவும் நம்ம ஊர்ல ஒரு சில ஹோட்டல்ஸ்ல தான் இருக்கு தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் ஃப்ரெண்ட் போலீஸும் ஒரு ஒரு ஹோட்டலா போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம டிடெக்டிவ்க்கு டவுட் யாரு மேல ரிச்சர்ட் மேல அதனால ரிச்சர்டை பத்தி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்தா நானு அடுத்தது ரிச்சர்ட் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து யாராவது வந்தாங்களான்னு விசாரிக்கும் போதுதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த ஃபுட்டை சாப்பிட்டு போனது ஜஸ்டின்ன்ற ஒரு பையன் அப்படின்னு சொல்ல நம்ம டிடெக்டிவும் ஜஸ்டின விசாரிக்க நேர்லயே போறாங்க டிடெக்டிவா பார்த்த உடனே ஜஸ்டின் பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இவங்க பக்காவா பிளான் போட்டாங்க அந்த பிளான் படி போலீஸ் நம்ம ஜஸ்டின் கிட்ட எல்லாம் வர வாய்ப்பு வாய்ப்பே இல்ல இவங்க ஆடுன்னு ஒருத்தரை செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அவரு தான் பழி விழணும் ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்திருக்காங்களா அவரு புரியாம கேக்குறாரு என்ன விஷயம் இல்ல நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொன்னா போதும் தேர்ஸ் டே நைட் மணிக்கு ஒரு ஹோட்டல்ல காஸ்ட்லியான ஃபுட் நீ சாப்பிட்டியா ஆமா நான் சாப்பிட்டேன் சரி ஓகே அப்புறம் உனக்கு ரிச்சர்ட தெரியுமா ஆ எனக்கு தெரியும் என்னோட கிளாஸ் தான் அவன் சரி நீயும் ரிச்சர்டும் ஃப்ரெண்ட்ஸா ஐயோ அவன் கூடலாம் எல்லாம் யாரு பழகுவாங்க அவன் ரொம்ப ஓவரா பண்ணுவான் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது நாங்க பேசிக்க கூட மாட்டோம் அப்படின்னு ஜஸ்டின் சொல்றாரு இங்க டிடெக்டிவ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா கொலை பண்ணது அந்த ரிச்சர்ட் கிடையாது சரி இந்த ஜஸ்டினா இருப்பான்னு வந்தா இந்த ஜஸ்டினும் கொலை நடந்த டைமுக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் சோ நம்ம டிடெக்டிவ் யாரையுமே சந்தேகப்படவே முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காங்க எல்லாரும் சோ இவங்க கிடையாதுன்னா வேற யார் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு டிடெக்டிவ் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஃப்ரெண்டு போலீஸ் தான் கால் பண்றாரு கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டோம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல இவங்களும் வேகமாக போறாங்க போய் பார்த்தா நம்ம ரிச்சர்டும் ஜஸ்டினும் படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஒர்க்கர் இருப்பார்ல அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க சோ ஃப்ரெண்டு போலீஸும் நம்ம டிடெக்டிவ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு நடந்த இடத்துல அந்த ரிச்சர்டோடைய ஷூ இருந்தது அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஒர்க்கர் தான் ஸ்கூல்ல வேலை செய்யும் பொழுது ரிச்சர்டோடைய லாக்கர்ல இருந்து அந்த ஷூவை ஆட்டையை போட்டிருக்கான் அதோட இந்த ஒர்க்கர் நல்ல ஆள் எல்லாம் கிடையாது படிக்கிற பசங்களுக்கு போதை பொருள் எல்லாம் கொடுப்பாரு அதோட இந்த ஒர்க்கரோட வீட்டுல தான் எல்லோ கலர்ல அந்த கார்பரேட்டோடைய நூல் இருக்கு ஸோ இவன்தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் ஃப்ரெண்டு பக்காவா கண்டுபிடிக்க நம்ம டிடெக்டிவும் சரி ஓகே அந்த பொண்ணை யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் இந்த வீட்டுல இருக்கா இல்லையா அப்படி ஒன்றும் கிடையாது அந்த ரிச்சர்டோட ஷூவை இவன் எடுத்தான் அந்த ஷூவாவது இருக்கா இல்ல அதுவும் இல்லையே அப்படின்னா கண்டிப்பா இந்த கொலையை இவன் பண்ணிருக்க மாட்டான் என்ன சொல்ற இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் நீ நம்பவே மாட்டேற ஏன்னா இவன் கொலகாரம் கிடையாது இவன கொலகாரனா யாரோ மாட்டி விட ட்ரை பண்றாங்க எப்படின்னு டிடெக்டிவ் சொல்லிட்டு வீட்டுக்கு பின் சைடு போறாங்க அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது உடனே கண் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள என்னடா போய் பார்த்தா ஒரு குரங்க வந்து இவங்க அட்டாக் பண்ணுது சோ கையெல்லாம் ஒரே பிளட் ஆயிடுது உடனே அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு போலீஸ் எல்லாரும் வந்து கட்டு போடுறாங்க பாத்தியா அந்த பொண்ணோட உடம்புல ஒரு குரங்கோட முடி இருந்தது இப்ப இந்த ஒர்க்கரோட வீட்ல ஒரு குரங்க அவன் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கான் சோ கண்டிப்பா இவன் தான் கொலகாரன் இந்த கேஸ் இங்கேயும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா என்ன இப்ப அந்த ஒர்க்கர் வந்து தலைமறைவா இருக்காரு சொல்றாரு சோ போலீஸ் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிரும் சோ இதுதான் ஜஸ்டினோ ரிச்சர்டும் சொன்ன அந்த ஆடு அவங்க பண்ண கொலை எல்லாத்தையுமே இந்த ஒர்க்கர் பண்ண மாதிரி அழகா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க என்ன பண்றாருனா நம்ம ஜஸ்டினுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போயிட்டு பாத்தியா கார் எவ்வளவு சூப்பரா இருக்கு உள்ள வரியா நம்ம ஒரு ரவுண்டு போலான்னு கூப்பிட ஆனா ஜஸ்டினோட கேர்ள் ஃபிரெண்டு கண்டுக்கிற மாதிரியே இல்ல சோ நைட் டைம் ஆகுது ஜஸ்டின் அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்ல பார்த்தா ரிச்சர்ட் இருக்காரு ஆ ஜஸ்டின் நேத்து நைட் நீ எங்க இருந்த ஆனா வீட்ல தான் இருந்தேன் உடனே அப்படியே கழுத்த பிடிச்சு நெரிச்சு யாரு போய் சொல்ற நேத்து நைட் நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருந்தேன்னு எனக்கும் தெரியும் இந்த அந்த சீடியை வச்சுக்கோ இது உனக்காக தான் போட்டு பாருன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அங்க இருந்து போயிடுறாரு ஜஸ்டினோ அந்த சீடியை ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம ரிச்சர்டு ஜஸ்டினோட கேர்ள் ஃபிரெண்டை உசார் பண்ணி லவ் பண்ற மாதிரி வீடியோ இருக்கு இதை பார்த்து ஜஸ்டின் கோவப்படுறாரு ரிச்சர்ட் கிட்ட இருந்து காலும் வருது டே ஜஸ்டின் நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாரும் வரக்கூடாதுன்னு சும்மா போறியா ஒரு பொண்ணை உசார் பண்றியா திரும்ப வரியா அப்படி இருக்கணும் ஆனா லைஃப் லாங் ஒரு பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறல நீ அதுவும் என்கிட்ட பொய் சொல்லிட்டு நீ போயிருக்கல்ல அதோட நம்ம ஆடு கதையை முடிக்கணும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ ஒழுங்கா இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு சோ ரிச்சர்டு மேல ஜஸ்டினுக்கு பயங்கரமா கோவம் வருது இதெல்லாம் தாண்டி அவரோட கேர்ள் மேல தான் கோவம் வருது ஏன்னா அவங்க சீட் பண்ணிட்டாங்கல இந்த நேரத்துல ரிச்சர்டு கிளவுஸ் அது இதெல்லாம் மாட்டிக்கிட்டு தலைமறைவா இருக்கிற அந்த ஒர்க்கரை பாக்குறாரு அந்த ஒர்க்கரும் கண்ணை முடிச்சு டே ரிச்சர்டு நீங்க என்னடா பண்ற நீ அதோட என்னடா காஸ்டியூம் ஆ உன்னை போட்டு தள்ள போறேன்னு அந்த ஒர்க்கரை ஷூட் பண்ணிடுறாரு அந்த ஒர்க்கர் தான் கொலைய பண்ணிருக்காரு போலீஸ் நம்மள தேர்றாங்கன்னு தலைமறைவாயிட்டாரு அப்புறம் தப்பிக்க வேற வழியே இல்லன்னு அவரு தற்கொலை பண்ணி இறந்தமா மாதிரியே ரிச்சர்டு செட் பண்ணிட்டு வந்துடுறாரு எங்க நம்ம ஜஸ்டின் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசுறத நிறுத்திட்டாரு அவங்கள வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் போட்டு அசிங்க சிங்கமா திட்ட அவங்க கண்ணத்திலேயே பொலிச்சுன்னு ஒன்று போறாங்க பண்றதையும் பண்ணிட்டு நம்மள அடிச்சுட்டு போறாள்னு ஜஸ்டினுக்கு எதுவும் புரியல எங்க நம்ம டிடெக்டிவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா குரங்கு ஒரு கடி கடிச்சதுல மேபி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் ஃப்ரெண்ட் வராரு டிடெக்டிவ் கிட்ட அந்த ஒர்க்கர் தான் கொலகாரன் நான் சொன்னதுக்கு நீ நம்பல இப்போ அவங்க கிட்ட இருந்து அந்த ரிச்சர்டோட ஷூவை கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் கிடையாது இறந்து போன அந்த பொண்ணுடைய விரலை கட் பண்ணியிருப்பாள் அந்த விரலும் அவங்ககிட்ட தான் இருக்கு ஸோ இதை கேட்ட உடனே டிடெக்டிவோம் அப்படின்னா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அந்த ஒர்க்கர் தான் கொலகாரன் சரி ஓகே அவனை விசாரிச்சு சீக்கிரமா அவனுக்கு தண்டனையை கொடுங்க ஆனா அதுதான் முடியாது ஏன்னா நேற்று நைட்டு அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் இது கேட்ட உடனே டிடெக்டிவ்க்கு டவுட் வருது ஒரு பொண்ணோட விரலை கட் பண்ணி எடுத்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு சைக்கோ கொலகாரனா இருக்கணும் ஆனா ஒரு சைக்கோ கொலகாரன் போலீஸுக்கு பயந்துகிட்டு இப்படி தற்கொலை பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தாண்டி அவன் கிட்ட கட்டவே இல்ல தலைமறைவா இருந்திருக்கான் தலைமறைவா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போகணும் எனக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் அந்த ரிச்சர்டு ஜஸ்டின்ன்றவங்க தான் அந்த பசங்களை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எங்க பாருங்க அவங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் எதுவும் கிடையாது இந்த ஒர்க்கர் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு ஆதாரங்கள் நம்ம கையில இருக்கு சோ நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்றாரு ஆனா ஃப்ரெண்டு போலீஸ் சொல்ற எதையுமே நம்ம டிடெக்டிவ் கேட்கற மாதிரியே இல்ல அவங்களே களத்துல இறங்குறாங்க அந்த ரிச்சர்டை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ரிச்சர்டு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காரு சோ இப்பதான் நமக்கும் ஒரு விஷயம் புரிய வருது அந்த ரிச்சர்டு இந்த பொண்ணு பொண்ணு கூட இருந்த வீடியோவை தான் ஜஸ்டின் கிட்ட கொடுத்திருப்பாரு இந்த பொண்ணும் பார்க்க ஜஸ்டினுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி தான் இருக்காங்க அதோட அந்த வீடியோவில் அந்த பொண்ணோட முகம் தெளிவாலாம் தெரியாது இது தெரியாம ஜஸ்டின் போயிட்டு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அசிங்கமா பேச அவங்க பொழிச்சுன்னு அடிச்சிருப்பாங்க ஏன்னா ஜஸ்டின் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி போகிறது இந்த ரிச்சர்டுக்கு பிடிக்கல அழகா பிளான் பண்ணி பிரிச்சு விட்டாரு ஸோ ரிச்சர்டை நம்ம டிடெக்டிவ் ஃபாலோ பண்றாங்க அப்புறம் ரிச்சர்டுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து அதுல ஏதாவது ஒரு பொருள்ல ரிச்சர்டோட டிஎன்ஏ இருந்ததுன்னா கொலை நடந்த இடத்துல ஒரு வாமிட் இருந்ததுல இந்த ரெண்டு டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுனாவே இதுவே ஒரு பெரிய ஆதாரம் ஸோ அதுக்கான வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க ஸோ இந்த ரிச்சர்டோட கோட்டா முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜஸ்டினை ஃபாலோ பண்ணணும்னு இவங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஜஸ்டினும் ரிச்சர்டும் ஒன்னாக இருக்காங்க ஜஸ்டின் ஒரு விஷயத்த சொல்கிறாரு நம்ம பிளானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த டிடெக்டிவ் என்கிட்ட வந்து ஒரு ஹோட்டலில் காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிட்டேன்ல அந்த ஃபுட்டை பற்றி கேட்டு விசாரிச்சாங்க சரி அதனால என்ன இப்போ இல்லை அதை பற்றி விசாரிக்கிறாங்க அப்படின்னா என்னோட வாமிட் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க எந்த வாமிட்டு கொலை நடந்த இடத்துல நான் வாமிட் பண்ணல அந்த வாமிட்டை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இதை கேட்ட உடனே ரிச்சர்டு கடுப்பாகிறாரு டேய் நீ என்ன வேலடா பண்ணிருக்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீயே இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க நீ தான் வேஸ்ட் தெரியுமா நீலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு ஓவரா பேச ஆல்ரெடி கடுப்புல இருந்த ஜஸ்டின் மூக்குலயே ஒரு குத்து குத்த ரிச்சர்டு மூக்குல இருந்து பிளட்டே வந்துருது இந்த மாதிரி நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் இதை சமாளிக்கலாம் நைட்டு வேணா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வரலாம்னு இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க இப்படி அவங்க ஒன்னா தோல் மேல கை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வரத நம்ம டிடெக்டிவ் போட்டோ எடுக்கிறாங்க கேக்குறாங்க ஏன்னா ஜஸ்டின் சொல்லிருப்பாரு நான் ரிச்சர்ட் கூடலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஆனா இப்போ இவங்க ஒன்னா வராங்கன்னா இதுவே ஒரு எவிடன்ஸ் தானே சோ கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் கார்ல அங்க இருந்து கிளம்பினாலும் பொழுது அங்க ரிச்சர்ட் வந்துடுறாரு மேடம் நீங்க டிடெக்டிவ் தானே இங்க என்ன பண்றீங்க டிடெக்டிவ்க்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல அதோட ரிச்சர்டும் டிடெக்டிவ் கிட்ட இருந்த கேமராவோ பாத்துறாரு சோ சடனா ரிச்சர்ட் ஒரு பிளானை போடுறாரு நம்ம டிடெக்டிவ உஷார் பண்ற மாதிரியே பேசுறாரு கையெல்லாம் தொடுறாரு கடுப்பான டிடெக்டிவ் கதவை மெதுவா தான் திறக்கிறாங்க ஆனா இவரு பயங்கரமா அடி வாங்கின மாதிரி ஓவரா சீன போடுறாரு ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு இவங்க கேட்க போனா கூட கையை உதறி விட்டுட்டு ரிச்சர்டு போய்கிட்டே இருக்காரு எது என்னவோ இவனுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குன்னு வேகமா ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட போயிட்டு நான் சொன்னதை நீ நம்பவே இல்ல அந்த கொலகாரம் அந்த ஒர்க்கர் கிடையாது இந்த ரெண்டு பேர் தான் இவனுங்க தான் கொலை பண்ணிருக்கானுங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கமே இல்லைன்னு சொன்னானுங்க ஆனா பாரு இவனுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோவை காட்டுறாங்க இதை பாக்குற ஃப்ரெண்டு போலீஸும் சரி ஓகே இப்ப என்ன பண்ணுன்ற ஏய் நம்ம தான் அந்த பெரிய போலீஸ் கிட்ட சொல்லி இவனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கணும்னா தான் விசாரிக்கணும் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அந்த ரிச்சர்டுன்ற பையனை போட்டு நீ அடிச்சியாம என்னது நான் அடிச்சனா நான் ஜஸ்ட் மெதுவா தான் கதவை திறந்தேன் ஆனா என்னமோ அவன் அடி வாங்கின மாதிரி சீன்லாம் போட்டான் இது எல்லாமே ஒரு பிளான் என்ன நம்பு ப்ளீஸ் இவனுங்க தான் கொலை பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்ல அந்த ஃப்ரெண்ட் போலீஸும் நீ என்ன பண்ற கொலை நடந்த இடத்துல நம்ம ஒரு வாமிட்டை கண்டுபிடிச்சோம்ல அந்த வாமிட்டோட டிஎன்ஏவும் வெறும் இந்த ரிச்சர்ட் மட்டும் கிடையாது ஜஸ்டினோட டிஎன்ஏவும் வச்சு செக் பண்ணி பாரு யாராவது ஒருத்தர் அதுல மேட்ச் ஆனா கூட அவங்கள நம்மளால கஸ்டடியில எடுக்க முடியும்னு சொல்றாரு சோ டிடெக்டிவும் அதுக்கான வேலையில இறங்குறாங்க ஜஸ்டினுடைய டிஎன்ஏ சாம்பிளையும் அவங்க லேப்ல கொடுத்துறாங்க ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணியே ஆகணும் இறந்து போன அந்த பொண்ணு கரெக்டாக ஒம்பது இருபத்தாறு அதான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதரை மணிக்கு இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த பொண்ணை கொன்னது ரிச்சர்டும் ஜஸ்டினும் அப்படின்னா அப்போ ஒம்பதரை மணிக்கு அவங்க அந்த பொண்ணோட வீட்டில் இருந்திருக்கணும் ஆனால் ரிச்சர்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட குரூப் ஸ்டடியில் இருந்திருக்காரு நம்ம ஜஸ்டின் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ கொலை நடந்த டைமில் அவங்க அந்த பொண்ணோட வீட்டில் இல்லை அப்போ வேற யார் கொண்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போதான் டிடெக்டிவ் அவங்க வீட்டில் ஒரு கிளாக் இருக்கு அதை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க கீழே விழுந்தும் அது தான் இருக்கு திரும்ப இன்னொரு தடவை தூக்கி அடிக்கிறாங்க அப்பவும் அது ஓடுது அண்ட் லாஸ்டா பவரா ஒரு தடவை அடிக்கும் அடிக்கும்போது தான் அது ஓடுறத அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்புறம் நேரா இறந்து போனா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்கும் அந்த கார்டனுக்கு தண்ணி ஊத்துறது வந்து அந்த கார்டன்லயே ஒரு ஸ்ப்ரேயரை செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் அந்த ஸ்ப்ரேயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் தண்ணியே தெளிக்கும் கார்டன் ஃபுல்லா ஸோ அது எந்த டைம்னு பார்க்கும்பொழுது ஈவினிங் மூன்றரை மணி அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அதை பார்த்த உடனே டிடெக்டிவ் இந்த கேஸை டோட்டலா முடிச்சிடுறாங்க ஃப்ரெண்டு போலீஸுக்கு கால் பண்ணி அந்த பச எப்படி இந்த கொலையை பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சோ நமக்கும் இப்போதான் அவங்க இந்த கொலையை எப்படி பண்ணாங்க அப்படின்னு போகுது ரிச்சர்டுக்கும் ஜஸ்டினுக்கும் தடையுமே இல்லாத ஒரு கொலையை பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதுக்காக ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரிச்சர்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கே போறாரு ஈவினிங் மூன்றரை மணிக்கு அந்த டைம்ல கார்டன்ல இருக்கிற அந்த ஸ்பிரேயர் ஆன் ஆகி தண்ணி ஃபுல்லா தெளிச்சதுனால ரிச்சர்டோட கால்ல பட்டிருக்கும் அதோட கார்டன் என்றனால அந்த கார்டன்ல அப்படியே சேர்த்து காலோட வீட்டுக்குள்ள அவரு போவாரு அவரோட புட் பிரிண்ட் வீட்டுக்குள்ள படுது அப்புறம் வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணை போட்டு ஒரே அடி அவளதான் அவங்க மயங்கிடுறாங்க சாகல சோ அதுக்கப்புறம் ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிற கிளாக்க போட்டு உடைக்கிறாரு அந்த கிளாக் இன்னமும் தான் இருக்கு சோ அதனால ரெண்டு மூணு தடவை போட்டு அடிச்சு உடைச்சி அந்த கிளாக் ஓடாத மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அவரோட கையால ஒன்பது இருபத்தி டைமை செட் பண்றாரு சோ ரிச்சர்டோட வீட்லயே சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல அந்த பொண்ணை அடிச்சு வைக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா நம்ம ரிச்சர்டும் ஜஸ்டினும் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இவரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு இவரு குரூப் ஸ்டடி பண்றாரு அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது ஒரு பத்து நிமிஷம் கேப்ல இவங்க ரெண்டு பேருமே ரிச்சர்டோடைய வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுறாங்க சோ கரெக்டா ஒன்பதரை மணிக்கு அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு திரும்பவும் அவங்க என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ இவர் குரூப் ஸ்டடிக்கே போயிடறாரு இவரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு ஆனா நம்ம ரிச்சர்டால வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா நைட் ஃபுல்லா அவர் குரூப் ஸ்டடியில படிக்கணும் சோ அதனால இறந்து போன அந்த பொண்ணோட உடம்ப தூக்கி கொண்டு போய் போடுறது ஜஸ்டினோட வேலை சோ ஜஸ்டினோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அந்த பொண்ணோட உடம்ப போட்டுட்டு ஏதோ சைக்கோ கொலகாரம் கொண்ட மாதிரி விரலாம் கட் பண்ணி பண்றாரு இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி இப்ப தானே அவரு சாப்பிட்டாரு சோ அப்படியே அவருக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது அந்த இடத்துலயே வாமிட் எடுத்துட்டு அப்புறம் அங்க இருந்து வந்துடுறாரு சோ இதுதான் நடந்தது பக்காவே இவங்க பிளான் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த நம்ம டிடெக்டிவும் புரிஞ்சுக்கிறாங்க அதோட லேப்ல இருந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டு நேரா பெரிய போலீஸ் கிட்ட போறாங்க கொலை நடந்த இடத்துல ஒரு வாமிட் இருந்திருக்கு அந்த வாமிட் உடைய டிஎன்ஏ ஜஸ்டின் கூட மேட்ச் ஆகுது அந்த ஜஸ்டினும் ரிச்சர்டும் சேர்ந்து இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இப்பாவது அவங்கள கஸ்டடியில எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஓகேன்னு சொல்ல இப்ப ஜஸ்டினையும் ரிச்சர்டையும் தனி தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க எவ்வளவுதான் விசாரிச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க அதோட ரிச்சர்டோட அப்பா லாயரே அனுப்பிட்டாரு இப்பொழுதுக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல வெளியே வந்துடுறாங்க ஆனா வெளியே வந்து சும்மா இல்லாம இந்த ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா போலீஸ்லேயே ஒரு ஆளுக்கு கால் பண்ணி யோ நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் இந்த கேஸ்ல என்னென்ன டீட்டெயில் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்க அந்த போலீஸும் இன்ஃபர்மேஷனை சொல்லாம ஒரு மாதிரி நெக்கலா பேசுறாரா சோ ரிச்சர்டுக்கும் புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும்ல பீச்சுக்கு பக்கத்துல அந்த இடத்துக்கு போயிடுறாரு இங்க ரிச்சர்ட் பேசினாருல அந்த போலீஸ் நம்ம டிடெக்டிவ் கிட்ட விஷயத்த சொல்ல இவனுங்க வெளியே இருந்தானுங்கனாவே நமக்கு ப்ராப்ளம் தான் சீக்கிரமா வாரண்ட ரெடி பண்ணி இவனுங்களை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறாங்க வாரண்டும் கிடைச்சிருச்சு நேரா ஜஸ்டின் வீட்டுக்கு போறாங்க பார்த்தா ஜஸ்டினா காணும் ரிச்சர்ட் வீட்டுக்கு போறாங்க ரிச்சர்டையும் காணும் ஆனா ரிச்சர்டோட வீட்ல பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமை பார்த்தாலே தெரியுது கொலை பண்றதுக்கு பத்து அம்சமும் பக்காவா இருக்கு அந்த ரூம்ல ரிச்சர்டு அந்த பீச் ஹவுஸுக்கு போயிட்டாரு ஜஸ்டின் எங்க போயிருக்காருன்னா அவரோட கேர்ள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு அவங்க கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு நானும் ரிச்சர்டும் ஒரு கொலைய பண்ணிட்டோம் அதோட நீ அவன் கூட இருக்கிற மாதிரி சில வீடியோவெல்லாம் அவன் காட்டினான் அது உண்மை இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரிய வந்தது உடனே அந்த கேர்ள் ஃபிரெண்டும் எனக்கு உன்ன பத்தி தெரியும் நீ கண்டிப்பா அந்த கொலைய பண்ணிருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிச்சர்டு தான் இப்படினே பேசிக்கிட்டு இருக்கும்போது போதே ரிச்சர்டு கிட்ட இருந்து கால் வருது ஜஸ்டினுக்கு அவரும் அட்டன் பண்ணி பேசிட்டு வேற வழி இல்ல நான் அவன் இருக்கிற அந்த பீச் ஹவுஸ்க்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு சோ ஜஸ்டின் போன உடனே அந்த கேர்ள் ஃபிரெண்டு நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தான் சொல்றாங்க ஜஸ்டினுக்கு இதுல அவ்வளவா சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்களே அதோட நம்ம டிடெக்டிவுக்கும் ஜஸ்டினை விடவே ரிச்சர்ட் மேல தான் செம டவுட் வருது ஏன்னா ரிச்சர்டோட வீட்டில தான் அந்த சீக்ரெட்டான ரூமே இருக்கு இப்போ ஜஸ்டினோ அந்த பீச் ஹவுஸுக்கு போயிட்டாரு அந்த இடத்துல நம்ம ரிச்சர்ட் இருக்காரு நம்ம ரெண்டு பேருமே பக்காவா பிளான் போட்டு அந்த பொண்ணை கொண்டோம் ஆனா நம்ம மிஸ்டேக்ஸ்னால இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் வேற வழியே கிடையாதுன்னு அந்த ரிச்சர்டு ஜஸ்டின் கிட்ட ஒரு கன்னையும் அவரு ஒரு கண்ணையும் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே அவங்க தலையில வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணி இறந்து போக ரெடி ஆகுறாங்க ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் ரெண்டு பேரும் கன்னை தலையில வச்சுக்கிட்டு ஒன் டூ னு சொன்ன உடனேயுமே இந்த ஜஸ்டின் அவரோட மண்டைய பார்த்து சுடாம மேல பார்த்து சுடுறாரு அதுக்கப்புறமா கன்னை ரிச்சர்ட் முன்னாடி வச்சு என்னோட கண்ணுல புல்லட் இருக்கு உன் கண்ணுல இருக்கா அப்படின்னு கேட்க ரிச்சர்டும் அவரோட கன்னை காட்டுறாரு உள்ள பார்த்தா புல்லட்டே இல்ல இதை நம்பி மட்டும் ஜஸ்டின் தற்கொலை பண்ணிருந்தாருனா இவர் மட்டும் தான் இறந்திருப்பாரு ரிச்சர்டு ஜாலியா உயிரோட இருந்திருப்பாரு ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஜஸ்டின் ரிச்சர்ட் கிட்ட கேட்க நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் வராங்க கன்னை ஒழுங்கா கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல ஜஸ்டினும் கன்னை கீழே போடுறாரு ஆனா ரிச்சர்டு அந்த கன்னை எடுத்து நம்ம டிடெக்டிவ் ஷூட் பண்ண ஆனா குறுக்க ஜஸ்டின் வந்து குண்டடியா ஒரு கையிலேயே வாங்குறாரு சோ டிடெக்டிவும் போயிட்டு ரிச்சர்டை பிடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க இவங்களுக்குள்ள செம்ம சண்டையே நடக்குது இந்த கேஸ்ல இருந்து ரிச்சர்டு தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு கட்டத்துல நம்ம டிடெக்டிவோடைய கழுத்தை புடிச்சு அப்படியே நெரிச்சு கொல்ற ரெஞ்சுக்கு போறாரு ஆனா டிடெக்டிவ் அப்படியே ரிச்சர்டை பிடிச்சி தள்ளி விட கட்டையெல்லாம் உடச்சுக்கிட்டு அவரு மேல இருந்து கீழே விழுந்து இறந்தே போறாரு ஏன்னா அந்த வீடு ஒரு மலைக்கு மேலதான் இருக்கும் அவ்வளவுதான் ரிச்சர்ட் அந்த இடத்துலயே காலி அதோட இப்பொழுதுக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணது இந்த ரிச்சர்டு தான் அந்த பொண்ணோட உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் ஜஸ்டினா அவரு யூஸ் பண்ணிருக்காரு ஜஸ்டினுக்கு அவ்வளவா தண்டன எல்லாம் கிடைக்காது அதனால அவரு நிம்மதியா இருக்காரு அதோட இதுவும் ஒரு ஜஸ்டினோட பிளான் தான் ஏன்னா ஜஸ்டின் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போனார்ல உண்மையிலேயே ரிச்சர்டு கூட இருந்தது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல வேற யாரும் அவருக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் என்னென்னவோ பேசி அவரோட கேர்ள்

ரிச்சர்டை வந்து அப்படியே இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பாரா அவர் கையில் போட்டிருந்த ரிங்கோடைய மார்க் அவங்க கழுத்துல இருக்கும் ஸோ இப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது இறந்து போன அந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு தான் கொன்னு இருக்காங்க ஒருவேளை அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த ரிங்கோட மார்க் அந்த பொண்ணோட கழுத்துல இருந்திருக்கும் எப்படி நம்ம கழுத்தில் இருக்கோ அதே மாதிரி ஆனால் அந்த மாதிரி மார்க் எதுவும் அந்த பொண்ணோட கழுத்தில் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை கொன்னது ஜஸ்டின் தான் இப்போ நல்ல மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இவங்க கிட்ட கிடையாது ஸோ அதனால டிடெக்டிவ் ஒரு பிளானை போடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட என் காதல ஒரு விஷயம்

சொல்ல இவருக்கு கை கால் எல்லாம் நடுங்குது பிளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு சோ டிடெக்டிவ் ஓன் நான் உன கண்டிப்பா காப்பாத்துறேன் ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க இவரும் சொல்றாரு ஆக்சுவலா அந்த பொண்ணை கொல்ல சொல்லி ரிச்சர்ட் வந்து ஜஸ்டின் கிட்ட கேட்பாரு ஜஸ்டின் முடியாதுன்னு சொல்லுவாரு ஏன்டா தொட நடுங்கி இதெல்லாம் நீ பண்ணவே மாட்டியா சும்மா மூல மூல மூலையை மட்டும் யூஸ் பண்ணாதடா உன் உடம்புல இருக்கிற பலத்தையும் யூஸ் பண்ணு கழுத்த நெரிச்சு அவளை கொல்றான்னு சொல்ல அப்புறம் ஜஸ்டின் போயிட்டு அந்த பொண்ணை சாகடிச்சிருப்பாரு இந்த விஷயத்தை ஒரு டிடெக்டிவ் கிட்டயும் சொல்ல அவ்வளவுதான் நீ மாட்டிக்கிட்ட அந்த ரூம்ல கேமராலாம் கிடையாது ரிச்சர்டு என் கழுத்தை நெரிக்கும் பொழுது அவனோட ரிங்கோட ஆச்சு என் கழுத்துல பதிஞ்சது ஆனா அந்த பொண்ணோட கழுத்துல அப்படி எதுவும் கிடையாது ஆனா இப்போ நீ ஏன் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டே இவனை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஜஸ்டினும் கேமரா எதுவும் கிடையாதா அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அவன் அந்த பொண்ணு கழுத்த நெரிக்கும் பொழுது ரிங்க அவுத்துட்டு அப்புறம் நெரிச்சான் தம்பி இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் உன்னால தப்பிக்க முடியாது செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க சோ ஜஸ்டினையும் அரெஸ்ட் பண்றாங்க சோ ஒழுங்க அமைக்கிட்டு ஸ்கூலுக்கு போறோமா படிச்சோமா வந்தோமான்னு இல்லாம தேவையில்லாம ஆதாரமே இல்லாத ஒரு சூப்பரான கொலைய பண்றேன்னு சொல்லி இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறாங்க பண்றாங்க ஒரு கெட்டது பண்ற நமக்கே இவ்வளவு புத்தி இருக்கும் பொழுது நல்லது பண்ற போலீஸ்லயும் சம அறிவாளிங்க இருப்பாங்கன்னு இந்த படத்துல சொல்ல வராங்க அதோட இந்த படத்துக்கு மர்டர் பை நம்பர்ஸ் ஏன் வந்ததுன்னா மர்டர் பை நம்பர்ஸ் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொலைய வந்து என்னமோ ஒரு ஆர்ட் மாதிரி வர்ணிச்சு பாடியிருப்பாரு சோ அந்த மாதிரி தான் ஒரு கொலைய ரசிச்சு ருசிச்சு இவனுங்க பண்றானுங்க ஆனா ஒருத்தன் பரலோகத்துக்கு போய்ட்டான் இன்னொருத்தன் ஜெயில உட்காந்துகிட்டு களி தின்னுகிட்டு இருக்கான் சோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பிடிக்கும் நான் நம்புறேன் இன்னும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம் லாட்ச் ஆஃப் லவ் கைஸ்